ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தாவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். மொறுமொறுப்பான காரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் பாஸ்தா நான் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்தாவை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது பாஸ்தா. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பாஸ்தாவை உள்ளே சேர்த்துடலாம். 2 நிமிடத்துலேயே பாஸ்தா வெந்துடும். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்தா மாவு மாதிரி ஆயிடும். கொதிக்கும் போதே லைட்டாக கீழே கிண்டி விட்டுக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். பாருங்கள், நல்லா கலர் ஒயிட்டாக இருக்குது. பாஸ்தா வெந்துருச்சு. தண்ணி இல்லாமல் அதை நல்லா வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ஆற வைங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், ஒன்றோட ஒன்றா ஒட்டலை. நம்ம எண்ணெய் ஊற்றுனதுனால ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்குது. இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூடயே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாஸ்தா கூட லைட்டான பதத்தில் மாவு சேர்த்தா போதும். பாருங்கள், பட்டும் படாமல் இருக்கு மாவு. இந்த பதத்தில் மாவு ஒட்டியிருந்தாலே போதும். பாஸ்தாவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் பாஸ்தாவை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். அப்போ தான் பாஸ்தா மொறுமொறுப்பாக இருக்கும். லைட்டாக கலர் மாறும்போதே திருப்பி போட்டுக்கலாம். அடியில் லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கும். ஏற்கனவே பாஸ்தாவை வேக வச்சுருக்கிறனால சீக்கிரமாகவே குக் ஆயிரும். லைட்டாக அது ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். பாருங்கள், ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இப்போது எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். எண்ணெயை வடித்து வேறு பவுலில் எடுத்து வச்சாச்சு. இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது பாஸ்தாவில் நல்லா ஒட்டும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாஸ்தா மேலே தூவிடலாம். எல்லா பக்கமும் தூவிடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். மொறுமொறுப்பான காரசாரமான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.